ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நம்ம நண்பர்களுக்கும் அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவ்வளோத்துக்கும் வந்து இன்னைக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்படியே வந்துட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து அழகாக வந்து ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுமாராக ஒரு நம்ம வெடிலாம் வந்து எப்படி வெடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன், பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. நாம் வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க, சின்னதாக ஒரு வெடி வந்து வெடிச்சிட்டு வந்துடலாம். நாம் வந்து வெடி வெடிக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம அதாவது நம்ம வண்டி வாங்கி கரெக்டாக ஒரு வருஷம் பக்கம் தான் ஆகுது. இந்த ஒரு வருஷம் வந்து ஃபுல்லாமே நாம தான் வந்து வண்டி வந்து ஓட்டியிருந்தோம். இந்த ஒரு வருஷத்தில் நம்ம வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் செலவு, அதாவது வந்து நம்ம வண்டி வாங்கும் போது வந்து நிறைய செலவு வந்து பண்ணியிருந்தோம். அந்த செலவு இல்லாமல் நம்ம வந்து நம்ம வண்டி வாங்கி மெயின்டெனன்ஸ் செலவு, அதாவது சின்ன சின்ன செலவு, ஆயில் மாற்றுறது அப்படிங்கிறது வந்து நிறைய செலவு வந்து பண்ணியிருந்தோம். அதை வந்து அழகாக ஒன்று விடாமல் வந்து எழுதி வச்சுருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம செகண்ட்ஸ் வண்டி நம்ம நண்பர்கள் யாராச்சும் வாங்குறதா இருந்தாலும் இதை வந்து அதாவது நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தான் ஆகுது அப்படிங்கிறது வந்து செலவு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தெளிவாக அழகாக வந்து எழுதி வச்சுருக்கேன். அது வந்து இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து அதாவது ஒன் பை ஒன்னா வந்து செலவு என்னென்ன செலவுலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அழகாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டி வாங்கி ஒரு செலவு பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வண்டிக்கு வந்து கயிறு தான் வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரில் வாங்கியிருந்தோம் ரெண்டு ரோடு. அது வந்து ஒரு ரோடு வந்து 3000 பக்கம் வந்துச்சு, ரெண்டு ரோடு வாங்கி வச்சுருக்கோம் புது ரோடு. அதாவது நம்ம வண்டியில் வரும்போது வந்து கொஞ்சம் கயிறுலாம் இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னால வந்து கயிறு வந்து புது ரோடு தான் வாங்கியிருந்தோம். அதை பார்க்கணும்னு வச்சுருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை வந்து அழகாக வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ரெண்டு ரோல் கயிறு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 பக்கம் வந்துச்சு. இது வந்து 12 mm கயிறு. அப்புறம் வந்து ரெண்டாவது செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணு மாதத்துக்கு வந்து குவார்ட்டர் டேக்ஸ் கட்டியிருக்கோம். அதாவது இது வந்துட்டு நம்ம வண்டி எடுக்கும் போதே வந்து நம்ம டேக்ஸ் கட்டியிருந்தோம், அதுக்கு பிறகு வந்து ஒரு 3 months டேக்ஸ் வந்து வந்துருக்கு. இது வந்து ஃபுல்லாக வர எடுக்கினா கூட ஒரு வருஷத்துக்கு கூட கட்டினா கூட கட்டிக்கலாம். ஆனால் வந்து நம்ம வந்து 3 months கட்டணுங்கிறக்காக வந்து 3 months வந்து கட்டியிருந்தோம். அதாவது மார்ச் மாதம் தான் வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருந்து வரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் டேக்ஸ் கட்டியிருந்தோம். இது எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 பக்கம் வந்துருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி வந்து வேலை பார்த்துருந்தோம், சின்ன சின்ன வேலை, அதாவது டிங்கர் வேலை கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு, அதுக்கு ஒரு 5000 பக்கம் வந்து வந்துருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக் டோர் வந்து வேலை பார்த்துருந்தோம். இது வந்து நம்ம வைக்கலோடு லாஸ்ட் டைம் வந்து கொஞ்ச நாள் வந்து வைக்கலோடு வந்து ஓட்டியிருந்தோம். இது வந்து பேக் டோரில் வந்து ஆங்கிள் போட்டு, அதாவது கம்பு போட்டு வந்து ஏற்றிருந்தோம். அதனால் வந்து டோர் வந்து வளைஞ்சிச்சு, இதுக்காக வந்து கொஞ்சம் டோர் வேலைலாம் பார்த்துருந்தோம். இது வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 பக்கம் வந்து வந்துருந்து. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எப்சி செலவு வந்துருந்து. ஸோ எப்சி செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 90000 பக்கம் வந்து வந்துருந்து. இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ வந்து அழகாக வந்து போட்டிருக்கோம், அதை வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். அதை வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக என்னென்ன செலவுலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம். நம்ம வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டுமே வந்து கொஞ்சம் 42000 சில்லற வந்து வந்துச்சு. இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து ஆட்டோ செலவு, அப்புறம் வந்து ஸ்டிக்கரு, அப்புறம் வந்து பெயிண்ட்டு, எலக்ட்ரிஷியனு, ஸ்டிக்கர் வேறு வந்து போலீஸ் பெயிண்ட் எல்லாமே வந்து மொத்தமாக டோட்டலாக வந்து 90083 பக்கம் வந்து வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டயர் வந்து பவுடர் போட்டிருந்தோம். அதாவது வண்டி எடுத்தப்போ வந்து ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு செட்டு வந்து டயர் வந்து பவுடர் போட்டிருந்தோம். இதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000 பக்கம் வந்து வந்துருந்து. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஆங்கிளை வந்து கட் பண்ணியிருந்தோம். இதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3200 பக்கம் வந்து வந்துருந்து. இதை வந்துட்டு நம்ம வாழைக்கா ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இதுக்காக வந்து நம்ம சைடு ஆங்கிளை வந்து கட் பண்ணி இதாச்சுன்னா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னால வந்து அந்த ஆங்கிள் எல்லாமே வந்து கட் பண்ணியிருந்தோம். இதுக்கு செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3200 பக்கம் வந்து வந்துருந்து. அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபேன் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, அதனால ஃபேன் வந்து வாங்கி மாட்டிருந்தோம். இதுக்கு வந்துட்டு இது ஒரு 1000 பக்கம் வந்து வந்துருந்து. அப்புறம் வந்து பறிச்சு வந்து கட்டாயிருச்சு. இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் நம்ம மங்களூர் போகும்போது வந்து லோடெலாம் இறக்கிட்டு அப்புறம் வந்து லோடு ஏற்றிட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சே வந்து கட்டாயிருந்து பறிச்சு. இது வந்து நம்ம அதுவுமே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வாட்டிருக்கு, அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பறிச்சு வந்து அங்கேயே மெக்கானிக் வச்சு மாற்றிருந்தோம் மங்களூரில் வச்சு. அதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 வந்துருந்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டி வந்து டேக்ஸுக்கு
மார்ச் மாதம் வந்து டேக்ஸ் வந்துருந்து அது வந்து 1 இயர் வந்து கட்டியிருந்தோம். இதுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,700 ரூபா வந்திருக்கு. நம்ம குவார்ட்டர் டேக்ஸ் வந்து 3,000 ரூபா வருது. இது வந்து நம்ம வருஷ டேக்ஸாக கட்டியாச்சு அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் லாபப்படும். அதனால் வந்து நம்ம வந்து நம்ம வருஷ டேக்ஸ் வந்து கட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைலான்சர் கொஞ்சம் வேலை வந்துச்சு, அது வந்து 1,200 ரூபா வந்து பக்கம் வந்து வந்துருந்து. அப்புறம் வந்து நம்ம கிரீஸு மட்டும் வந்து லைனர் வேலை எல்லாமே வந்து அழகாக வந்து பார்த்துருக்கோம். இது வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,288 ரூபா வந்து வந்திருக்கு. இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் நம்ம அதாவது நம்ம சேனல்லே ஒரு வண்டி நம்ம வண்டி வேலை பார்த்தது அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது வந்து லைனரு கிரீஸு அப்படி வந்து நிறைய வேலை வந்து பார்த்துருந்தோம். இது வந்து டோட்டலாக 28,288 ரூபா வந்து வந்திருக்கு. அப்புறம் வந்து நம்ம வண்டி கண்ணாடி வந்து மாற்றிருந்தோம். அதாவது வந்து வண்டி கண்ணாடி வந்து ரைட்டாக வந்து கிராச்சாக இருந்து, ஸோ அதனால் வந்து வண்டி கண்ணாடி மாற்றிருந்தோம். இதுக்கு கண்ணாடி செலவு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,400 ரூபா வந்திருக்கு. இது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி, அப்புறம் வந்து ஸ்டிக்கரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வைப்பர் பிளேடு எல்லாமே சேர்த்து வந்து 10,400 ரூபா பக்கம் வந்து வந்துருந்து. இதில் வந்து ஒன்று நோட் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் வந்து கொடுத்துருந்தோம். அந்த இன்சூரன்ஸ் வந்து அப்புறம் தான் வந்து லேட்டாக தான் வந்து நம்மளுக்கு வந்து கிளைம் ஆயிடுச்சு. அது எவ்வளோ கிளைம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8,000 ரூபா பக்கம் வந்து கிளைம் ஆயிருந்து. இதை வந்து நம்ம 10,400 ரூபா வந்து 8,000 ரூபா கழிச்சாச்சு அப்படின்னா வந்து 2,400 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இந்த செலவு வந்துட்டு நம்மளுக்கு வண்டியோட மெயின்டெனன்ஸ் செலவில் தான் வரும். இது வந்து வண்டி கண்ணாடி வந்து அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து 2,400 ரூபா பக்கம் வந்து மெயின்டெனன்ஸ் செலவு வந்து வந்திருக்கு. அப்புறம் வந்து நம்ம வண்டி வந்துட்டு ஆயில் மாற்றிருந்தோம். அதாவது வண்டி எடுக்கும்போது ஒரு டைம் வந்து ஆயில் மாற்றிருந்தோம். இது வந்து செகண்ட் டைம் வந்து ஆயில் மாற்றிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் டைம் ஆயில் மாற்றும் போது நம்ம வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3,68,800. இந்த டைம் வந்து ஆயில் மாற்றும் போது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு 414,449 வந்து ஆயில் மாற்றிருந்தோம். இது வந்து டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 45,649. மேக்ஸிமம் வந்து நம்ம 35,000-40,000 வந்து ஆயில் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிலோமீட்டர் வந்து அதிகமாக ஓடிருந்து இது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்களும் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ஆயில் வந்து மாற்றி விட்டீங்கன்னா வந்து அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் குயிக்காகவே வந்து மாற்றி விட்டுலாம். இதுக்கு வந்து செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 13,690 ரூபா இருக்கு. இது வந்து ஆயிலுக்கு மட்டும் வந்து அவ்வளோ ஆகலை. அதாவது ஆயிலு, அப்புறம் வந்து ஏர் ஃபில்டர் மாற்றிருந்தோம், அப்புறம் வந்து வண்டிக்கு வந்து மேட் எல்லாமே வாங்கி போட்டிருந்தோம். இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நம்மளுக்கு வந்து 13,690 ரூபா வந்து பக்கம் வந்து வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரில் வேலை, அதாவது வாழைக்காய் வந்து நம்ம எதிர்பார்த்து தான் வந்து கிரில் வந்து வெட்டியிருந்தோம். அந்த வாழைக்காய் வந்து அவ்வளோ சரியாக ஓட்டம் இல்லாத வந்து நம்ம ஹைடெக் தான் எங்கே போனால் வந்து ஹைடெக் கேட்குறாங்க அப்படின்னால வந்து நம்ம இந்த கிரில் வந்து மறுபடியும் வந்து அப்படியே வந்து வெல்டிங் வச்சிட்டோம். அந்த செட்டை வந்து நம்ம வீட்டில் தான் கலத்தி வச்சுருந்தோம். இது வேணாலும் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து இருக்குது, ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவுமே வந்து நம்ம அது மறுபடியும் வந்து ஒட்டியிருந்தோம். அதுக்கு வந்து எவ்வளோ செலவு ஆயிருந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா பக்கம் ஆயிருந்து. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5,000 இப்போ 4,000 வந்து இது வந்து வேஸ்ட்டான செலவு தான். சரி, வேறு ஒரு வழியில் அதாவது நம்ம ஹைடெக் இருந்தால் தான் வந்து லைனில் வந்து ஓட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த ஹைடெக் வந்து அடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம வண்டி ஈசிஎம் பாக்ஸு வந்து வேலை பார்த்துருந்தோம். அதாவது இந்த சென்சார் வந்து வேலை வந்து வந்திருந்து, அதாவது நம்ம சென்சார் அப்படின்னா வந்து நம்ம லைட்டு எரிஞ்சிட்டே இருந்து ரெட் கலரில், அதனால் வந்து அந்த சென்சார் ஈசிஎம் பாக்ஸ் வந்து கலத்தி அதை ஃபுல்லாக வந்து சர்வீஸ் பண்ணி வந்து போட்டிருந்தோம். இதுக்கு செலவு எவ்வளோ வந்துருந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வந்து வந்திருக்கு. வந்து நம்ம வண்டிக்கு வந்து லிவர் வாங்கியிருந்தோம். லிவர் வந்துட்டு 550 ரூபா வந்துருந்து. அதாவது சின்ன சின்ன செலவுமே வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் செலவு தான் வந்து சேர்க்கணும். ஸோ அது வந்து 550 ரூபா பக்கம் வந்துருந்து. அப்புறம் வந்து பவர் ஸ்டீரிங் ஒர்க் வந்து வந்துருந்து. அதாவது நம்ம ஸ்டீரிங்கை வந்து கலத்திட்டு நம்ம நாகர்கோவிலில் வந்து வேலை பார்க்குற மாதிரி வந்து நம்ம சேனலில் ஒரு அழகாக ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்போம். அதாவது பவர் ஸ்டீரிங் வேலை பார்க்குற மாதிரி அப்படின்ட்டு. இதுக்கு வந்துட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வந்துருந்து. அப்புறம் வந்து நம்ம மேட்டுப்பாளையம் ஆறுனு அதாவது பராறுனு வந்து வாங்கி மாட்டிருந்தோம். இதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2,700 ரூபா பக்கம் வந்து வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக இப்போ டயர் வந்து வாங்கியிருந்தோம், எம்ஆர்எஃப் ரேடியல். அதுவுமே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வாட்டு போட்டிருக்கோம் டயர் வாங்கியது அப்படின்ட்டு. அதுவுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,400 ரூபா பக்கம் வந்துருது. ரெண்டு டயரு நம்ம அது அழகாக வீடியோவும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து 4 டைம் நம்ம வண்டி வாங்கி 4 டைமாக வந்து பவுடர் போட்டிருக்கோம். இது வந்து 1,000 ரூபா வந்து வந்திருக்கு. மேக்ஸிமம் உங்கள் நம்ம வண்டிலாம் வந்து 15,000 கிலோமீட்டருக்கு வந்து ஒர்க்க வந்து பவர் போட்டால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வந்து 15,000 கிலோமீட்டருக்கு ஒர்க்க வந்து பவுடர் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டயர் லைஃப் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டி வந்து NP பெர்மிட் வந்துச்சு. நம்ம வண்டி வாங்கும் போது கரெக்டாக வாங்கி 1 வருஷம் கரெக்டாக ஆகுது. அந்த வாங்கும் போது வந்து NP பெர்மிட் எல்லாமே புக் எல்லாமே சரண்டர் பண்ணி நம்ம பேரில் மாற்றி NP பெர்மிட் வந்து போட்டிருந்தோம். இப்போ வந்து NP பெர்மிட் முடிஞ்சிருந்து அது வந்துட்டு ரினியூவல் தான் பண்ண மாதிரி வந்துச்சு. நம்ம வந்து ரினியூவல் பண்ணிட்டோம். இதுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா வந்து வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கேபின் லாக்கு, அந்த புஷ்ஷு, அந்த கேபின்
லேக்குன்னு ஒன்று அந்த தாய்மை வரும் அந்த இது எல்லாமே வந்து லேக் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு எல்லாமே புதுசாக தான் வாங்கி மாட்டியிருந்தோம். அதாவது நம்ம வந்து வேலை அதாவது ஊரில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால வந்து நம்ம வண்டிக்கிட்ட போக முடியாது. நம்ம மெக்கானிக்கே வண்டி வந்து ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்களே வந்துட்டு அழகாக வந்து வண்டியை எடுத்துகிட்டு போய் கிளியராக அழகாக மாட்டி வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் கூலி எல்லாமே சேர்த்து வந்து 5000 பக்கம் வந்து வந்துட்டு இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 260371 வந்துருக்கு. இதை வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக அழகாக வந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அழகாக வந்து போட்டிருக்கேன். இது வந்துட்டு அதிகமாக கம்மியாக அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஒன்று கூட விடாமல் அழகாக தெளிவாக வந்து எழுத போய் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ வந்து வந்திருக்கு. அது இது வந்துட்டு மெயின்டெனன்ஸ் செலவு மட்டும்தான். நம்ம வண்டி எடுக்கும்போது செலவு வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு வருஷத்துக்கு மட்டும் இவ்வளோ செலவு வந்திருக்கு. அதாவது நார்மலாக பார்க்கவே இதே அதிகமாக இன்னும் டயர்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அதிகமாக வரக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த மெயின்டெனன்ஸ் செலவு போக தான் நம்ம வண்டிக்கு வந்து ஏதாச்சும் மீதி இருக்கிறது தான் பார்க்க முடியும். அதாவது ஒரு வருஷம் வந்து நம்ம ஓட்ட போய் அந்த மெயின்டெனன்ஸ் செலவு அப்புறம் எவ்வளோவ்ளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு. ஓட்டெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. அதனால் வந்து வாடகை வந்து ரொம்ப தரமட்டமாக தான் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ வாடகை வந்து நம்ம நண்பர்கள் வந்து நிறைய நார்மலாக ரொம்ப அதிகமாக தராமல் நார்மலாக தந்தாலே வந்து ரொம்ப வண்டிகளுக்கு போதும். நம்ம வண்டிக்கெலாம் பொறுத்தவரை வந்து 40 கிலோமீட்டருக்கு வந்து 40 ரூபா கொடுத்தா தான் வந்து கட்டுப்படி ஆகும். ஆனால் வந்து இப்போ எல்லாமே இந்த வாடகை வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம கொஞ்ச நாள் வந்து ஊரில் தான் வேலை இருந்துகிட்ருக்கு. அதனால் வந்து ஊரில் தான் இருந்துகிட்ருக்கோம். நம்ம வண்டி வந்து இன்றைக்கி எங்கே நிற்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போயிருக்கு. நம்ம டிரைவர் தான் வந்து அனுப்பிச்சுட்ருக்கோம். அவங்க வந்து அழகாக வந்து லோடு வந்து இறக்கிட்டு அழகாக வந்து போயிட்டாங்க. போன வருஷமும் இதே மாதிரி தான் வந்து நம்ம சென்னைக்கு தான் ஒரு லோடு போயிருந்தோம். டயர் வந்து வெடிச்சிச்சு. அதுமாதிரி இந்த வருஷமும் அதே லோடு தான் வந்து கிடச்சிருக்கு. முருங்கைக்கெல்லாம் வந்து அதுமாரி போயிட்டு அழகாக வந்து நின்றுருக்காங்க. நான் அடுத்து ஏதாச்சும் ஒரு லோடு வந்து போட்டுட்ருக்கணும். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அது என்ன அப்படின்னா வந்து இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு அழகான ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து மீட் பண்ணலாம். இனிமேல் வந்து வண்டிக்கு வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது 2-3 மாதம் வந்து நம்ம தோட விவசாய வேலை இருக்கிறனால வந்து கூடிய சீக்கிரம் எப்படி ஒரு 2-3 மாதம் வந்து வெளியில் போக மாட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் வண்டி வந்து ஆக்டிங் கிடச்சா வந்து அந்த வண்டியில் வந்து போவோம். அந்த வண்டி வந்து என்ன வண்டி ஓட்டுறோம், என்ன மாதிரி வண்டிலாம் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத உங்களோட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை வந்து அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் டாட்டா. நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம். இதான் வந்து நம்ம தோடும். ஸோ இதோட வீடியோ எல்லாமே TN72 மணிமது சேனலில் வந்து அழகாக வந்து போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஹாப்பி தீபாவளி சொல்லுவாங்க. சொல்லுங்கள். நம்ம டிரைவருங்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்ம நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி தீபாவளி. அப்படியே வந்துட்டு நம்ம ஐஓஏ ரைடர் அஜித் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னென்னா வந்து அவர் டாட்டா வண்டியில் வந்து புது தகவலெலாம் வந்து தந்துகிட்டே இருக்காரு. ஸோ அவரும் வந்து நம்மளே மாதிரி வண்டியோட வாடகை எங்கெல்லாம் போகிறது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே தந்துட்டுருக்காரு. ஸோ அவர் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரோட சேனல் லிங்கையும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அழகாக வந்து கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து அழகாக வந்து மீட் பண்ணலாம். பாய் பாய் டாட்டா.